நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவருக்கும் தமிழக அரசு 3 உத்தரவு மக்கள் மகிழ்ச்சி. என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? இதன் மூலமாக குடும்ப அட்டையில் பெயர் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் என்னென்ன பணிகளை செய்து முடிக்க வேண்டும்? இந்த பணிகளை செய்து முடிப்பதற்கு தமிழக அரசு சார்பாக ஏதேனும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதா, ஏதேனும் நிபந்தனைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதா என்பது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். ரேஷன் கார்டு பயனாளிகள் அனைவரும் KYC சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு பல்வேறு மாநிலங்களில் உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட கடுமையான விதிமுறைகள் இல்லை. இருப்பினும் கைரேகை பதிவு செய்வது கட்டாயமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் தங்கள் வசதிப்படி ரேஷன் கடைகளுக்கு சென்று கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 2.23 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளனர். குடும்ப அட்டைகள் ஏதும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும், கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்களும் நீக்கப்படாது என்றும், வெள்ளைத்தாள்களில் சுய விவரங்கள் ஏதும் தர வேண்டியது இல்லை என்பதால் இதுகுறித்து பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நியாய விலைக் கடைகளில் இன்றியமையா பண்டங்கள் பெறும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்களது கைவிரல் ரேகை வைக்கப்படும் போது ஆவணங்கள் ஏதும் கோரக்கூடாது. குடும்ப அட்டைதாரர்களின் குடும்ப உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை எனில் அவர்களின் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்றோ, இன்றியமையா பண்டங்கள் வழங்கப்படாது என்றோ தவறான தகவல்களை வழங்கக்கூடாது. குடும்ப அட்டைதாரர்களின் விதி வசதியின்படி நியாய விலைக் கடைக்கு வந்து கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம். மாறாக அவர்களை கட்டாயப்படுத்தி நியாய விலைக் கடைக்கு வரவழைத்து சிரமங்களை ஏற்படுத்தக்கூடாது. நியாய விலைக் கடையில் விற்பனை முடிந்த பிறகு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடுகளுக்கு சென்று பயனாளிகளின் கைவிரல் ரேகை வைக்கும் பணியை முடிக்கலாம். மேற்கூறியவாறு அறிவுரைகளை பின்பற்றி கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணியை பயனாளிகளுக்கு எவ்வித இடையூறுகளும் இல்லாமலும், குழப்பங்கள் ஏதும் இல்லாமலும் முடிக்க நியாய விலைக் கடை பணியாளர்களை அறிவுறுத்துமாறும், அப்பணியை மேற்பார்வையிட சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அறிவுறுத்துமாறும் கேட்டுக்கொள்வதாகவும் இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் நகல் ரேஷன் கடைகளில் உயர் அதிகாரிகளுக்கும் அனைத்து மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மொத்தமுள்ள குடும்ப அட்டைகளின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரும் அந்தியோதயா அன்ன யோசனா திட்டத்தின் கீழ் 18.61 லட்சம் குடும்ப அட்டைகளும், முன்னுரிமை பெற்ற 95.67 லட்சம் குடும்ப அட்டைகளும் உள்ளன. ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவுப் பொருள் வழங்கல் திட்டம் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதால் ரேஷன் பொருட்களும் கைவிரல் ரேகை பதிவு மூலம் வழங்கப்படுவதால் யார் வேண்டுமானாலும் எந்த ரேஷன் கடையிலும் பொருட்கள் வாங்கலாம் என்ற நிலை உள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது கைவிரல் ரேகையை அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பதிவு செய்ய வேண்டும் என்றும் கடைக்காரர்கள் வலியுறுத்தி வந்தனர். இதில் சிலர் மட்டும்தான் கைவிரல் ரேகையை பதிவு செய்தனர். இன்னும் ஏராளமானோர் கைவிரல் ரேகையை பதிவு செய்யாமல் உள்ளனர். இந்த நிலையில் தற்போது ரேஷன் அட்டையில் உள்ள அனைவரும் கட்டாயம் தங்களது விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த மாதம் ரேஷன் பொருட்கள் முழுமையாக தர மாட்டோம், குறைத்து விடுவோம் என்று திட்டவட்டமாக ரேஷன் கடை ஊழியர்கள் கூறி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதுகுறித்து உணவுப் பொருள் வழங்கல் துறை முதன்மைச் செயலாளர் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது, நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு தொடர்பான மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அறிவுரைகள் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த சமயத்தில் நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு பணியை முடிக்க மேற்குறிப்பிட்ட வழிமுறைகளை விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்றும், இந்த வகையான சலுகைகளை பொதுமக்கள் பெறலாம் என்றும் அறிவிப்புகளும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு முது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பிரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.